செம்மொழி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து நம்மளோட சேனல்ல நம்ம நிறைய தகவல்கள் பார்த்துட்டு வரங்க அந்த விதத்துல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா பொதுவா கல்யாணம் காது குத்துன்னு எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் ஒய் வைக்கும் பொழுது நூத்தி ஒன்னு ஐநூத்தி ஒண்ணு ஆயிரத்தி ஒண்ணுன்னு தான் ஒய் வைக்கணும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் அந்த இருந்து இந்த காலம் வரைக்கும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறேங்க அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பொதுவா தான் நம்ம மொய் வைக்கணும் அப்படின்னு சாஸ்திர ரீதியா எந்த ஒரு விதிமுறையும் கிடையாதுங்க ஆனால் இதுலேயுமே ஒரு தத்துவத்தை நம்மளுடைய முன்னோர்கள் ஒழிச்சு வச்சுருக்காங்க அது என்ன தத்துவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ரெட்டைப்படை எண்ணில் நம்ம மொய் வைக்கும் பொழுது ரெட்டைப்படை எண்ணை நம்ம வகுத்தோம் அப்படின்னா ஈஸியா நம்மளுக்கு பர்ஃபெக்டா ஒரு நம்பர் கிடைச்சிருங்க அப்படி இல்லைன்னா அதை நம்ம வகுக்கும் பொழுது பூஜ்யம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் இது ஒற்றைப்படை எண்ணை நம்ம வகுக்கும் பொழுது பர்ஃபெக்டா ஒரு நம்பர் நமக்கு கிடைக்கவே கிடைக்காதுங்க அப்படியே வந்தா கூட இந்த பாயிண்ட் டெசிமல்ல தாங்க வரும் அதனால நம்ம ரெட்டைப்படை எண்ணில் மொய் வைக்கும் பொழுது உனக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய உறவு இதோட முடிஞ்சிருச்சு இதுக்கு மேல நமக்கு எந்த ஒரு உறவுமே கிடையாது அப்படிங்கிறதா அர்த்தமா இதுவே ஒற்றைப்படை எண்ணில் நம்ம மொய் வைக்கும் பொழுது உனக்கும் எனக்கும் இருக்கிற முடி உறவு இத்தோட முடிஞ்சு போகல இது தொடரும் காலம் காலமாக தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உணர்த்துறதுக்காகத்தான் இந்த ஒற்றைப்படை எண்ணில் நம்ம மொய் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லாம சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால மறைக்காம நீங்களும் இதுக்கு மேல எந்த ஒரு விசேஷத்துக்கு போனீங்கன்னாலும் நீங்க ஒற்றைப்படை எண்ணில் மொய் வச்சு பழகிக்கோங்க இதுதாங்க நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த தத்துவம் நன்றி